விசேஷை மாத்தியஹரஹ. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக்கொள்ள தாம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் சரத் அமுனுகம தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் சீனாவில் 100 தொழிற்சாலைகளை அம்பாந்தோட்டையில் ஸ்தாபிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். உலக வங்கியிடமிருந்து 300 மில்லியன் அமெரிக்க டாலரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இலங்கைக்கு 300 மில்லியன் டாலரும் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி இலங்கைக்கு சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்க உள்ளதாகவும் அதனூடாக தாம் சிறந்த நிலைக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேசத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார நிலைமை வலுவான நிலைக்கு வரும் என தாம் நம்புவதாகவும் அமைச்சர் சரத் அமுனுகம நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலை, ரப்பர் போன்றவற்றின் கேள்வி சர்வதேசத்தில் தற்போது குறைவடைந்துள்ளமையினால் இலங்கை வேறொரு திசையை நோக்கி நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.